வரும் சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் சார்பில் தூய்மை பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நெல்லை மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அதிமுக நெல்லை மாவட்ட அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் செய்தியாளர்களிடம் மேலும் கூறும்போது, மனதிலையும் நிற்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் அம்மாவுடைய ஆசியுடன், தலைவர் பொதுச் செயலர் எம்ஜிஆர் ஆசியுடன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக நெல்லை மாவட்டம் எந்த சூழ்நிலையில் தயாராக இருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எதுக்குன்னா, இன்றைக்கி வந்து உலகமே கொரோனான ஒரு வைரஸ் தாக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் ஒப்பற்ற முதலமைச்சராக இந்த வைரஸை எப்படி தடுக்கிறது, இந்த நோயை எப்படி மக்கள்கிட்ட எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற பல கோணங்களில் முடிவெடுத்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு சிறந்த மாநிலமாக நடத்திட்டு வராப்பில். இன்றைக்கி வந்து இந்த கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றிட்டு இருக்காருனா, அம்மா இறந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு பின்னாடி இந்த கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றிட்டு இருக்காருன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரால் தான் இந்த கட்சியும் காப்பாற்ற முடியும், மக்களையும் காப்பாற்ற முடியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அம்மா இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் எங்களை போன்ற நிர்வாகி தலைமக்கள நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கட்சி ஒரு கண்ணு ஆட்சி ஒரு கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி ஒரு கண்ணாகவும் ஆட்சி ஒரு கண்ணாகவும் இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி நடத்திட்டு இருக்காப்புல. எந்த பல மாநிலத்துக்கு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச்செயலர் எம்ஜி ராமச்சந்திரன் அந்த இயக்கத்தை ஆரம்பித்து 45 வருஷம் ஆச்சு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இன்றைக்கி 30 வருஷம் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குன்னா, அது அதிமுக மட்டும் இந்தியாவில் ஒரே கட்சி தான் இன்றைக்கி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குன்னா, அதுக்கு உதாரணம் நிறைய உதாரணம் சொல்லலாம். அம்மாவுக்கு அப்புறம் இன்றைக்கி சுகாதாரத்துறையை முதலிடமாக கொண்டு வந்து ஒரே வருஷத்தில் 12 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் ஒப்பற்ற முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நெல்லை மாவட்டம் 10 தொகுதி இருக்குது, 10 தொகுதியிலுமே எடப்பாடி அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவங்க தான் வரணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. எந்த சூழ்நிலையும் திமுக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கருணாநிதி இருக்கும்போது என்ன சூழ்நிலை படுதோழி வளைஞ்சதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டாலின் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற திமுகவும் எந்த சூழ்நிலையும் ஆட்சிக்கு வர முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அது எந்த சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 10 தொகுதியும் வரக்கூடிய தேர்தலில் அதிமுக எக்கு கோட்டை என்பதை தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியும் சட்டமன்றத்தில் வெற்றி பெறும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர்வதாக அம்மாவுடைய ஆசையும் இருக்குது, பொதுச்செயலர் எம்ஜிஆருடைய ஆசையும் இருக்குது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அதிமுக ஏதாவது போட்டிகள்